இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த நாயக்கர்னு வந்தார், மதுரையில் திருமலை நாயக்கர் வந்திருந்தார், அந்த நாயக்கரும் இந்த நாயக்கரும் ஒன்றுன மாதிரி அவர் வந்து தெலுங்கு, அதனால் அங்கேருந்து வந்தவர், அதனால் இது வந்து அவர் தெலுங்குக்காரர் தான், இவன் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு எல்லாம் வரலாறுகளை மாற்றி இது வந்து நமக்கு சொந்தமில்லாத இடம் அது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. தெலுங்குன்னு சொல்கிறது முற்றிலும் தவறான ஒன்று, ஏன்னா எங்களுக்கு தெலுங்கு பேசவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, இது சம்மந்தமாக எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதனால் வந்து அவர் வந்து தெலுங்கு மலையாளி அது இதுன்றதெல்லாம் தேவையில்லாமல் சொல்கிறதெல்லாம் முற்றிலும் தவறு. உண்மையாகவே தமிழர் தான் பூர்வீகக்கூடியதை நான் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச பேர் வரைக்கும் ஒரு தலைமுறைகள் சொன்னால் எங்கள் பெரிய தாத்தா பேர் முருகேச நாயக்கர், அவரோட மகன் அவருக்கு அவரோட அப்பா பேர் சின்ன நாயக்கர், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அங்கே கிருஷ்ணமூர்த்தி நாயக்கர்னு, அதுக்கப்புறம் நான் வந்து மணிமாறன் நாயக்கர்னு இருக்கிறேன். எங்களோட பூர்வீகம் வந்து நாங்கள் இங்கே காமல் கிராமத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற காமல் கிராமத்தில் தான் நாங்கள் மூதாத தலைமுறையாக வசித்து வந்துருக்கிறோம். நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன் அந்த கிராமத்தில். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வாழ்கிற எல்லாருமே சத்திரியர்கள் தான், வன்னியர்கள் சத்திரியர் நாயக்கர்னு தான் பேருங்க இங்கே. அது மாதிரி இந்த கிராமத்துக்கு வந்து சோழர் காலத்திலிருந்தே இந்த நாயக்கர்கள் தாமல் நாயக்கர்கள் காஞ்சிபுரம் கோட்டையை அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. இதை பற்றி பல வரலாற்று நூல்கள் எல்லாமே வந்து சொல்லுதுங்க.